குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு வந்து மே மாதத்துடைய இம்பார்ட்டன்ட் டேஸ் போகிறோம் அதில் வந்து முதல் வாரம் மலேரியா தடுப்பு வாரம்னு சொல்லுவாங்க ஸோ மலேரியா அதுலேருந்து பரவுது அப்படின்னா வந்து பெண் கொசு அனாஃபிலிஸ் பெண் கொசுலேருந்து பரவுது அதுலேருந்து வந்து நம்ம மலேரியா பரவுது அதில் வந்து நம்ம த தற்காத்து கொள்வதற்கான நாள் தான் வந்து மலேரியா தடுப்பு வாரம் மலேரியா நோய் ஒழிப்பு வாரம் கூட சொல்லலாம் ஸோ மே மாசத்துலேயே முதல் வாரம் அதோடைய ரெண்டாவது சண்டே அந்த மொத அந்த மே மாசத்துல இரண்டாவது சண்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைய தினம் ஸோ மதர்ஸ் டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்து மே ஒன் ஸோ ஃபஸ்ட்டு மே வந்து சர்வதேச தொழிலாளர் தினம் இருக்குதுங்க சர்வதேச தொழிலாளர் தினம் இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க அல்லது இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே ரெண்டு நாள் ஒன்று தான் ஸோ மே ஒன்று ஸோ நம்ம தொழிலாளர் தினம் கொண்டாடுறோம்ல அது லீவு விடுவாங்கல்ல கவர்மெண்ட் ஹாலிடே ஸோ அதான் வந்து மே ஒன் ஸோ அடுத்து வந்து மே த்ரீ இது என்னென்னா பத்திரிக்கை சுதந்திர தினம்னு சொல்லுவாங்க ப்ரெஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஊக்குவிக்கிறதுக்கான நாள் தான் வந்து அந்த மே த்ரீ ஸோ அதுக்கப்புறம் வந்து மே எயிட் உலக செஞ்சிலுவை தினம்னு சொல்லுவாங்க உலக செஞ்சுருவை தினம் அப்படின்னா வந்து ரெட் கிராஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெட் கிராஸ் டே எப்போ அப்படின்னா மே எயிட் ஸோ இன்டர்நேஷ்னல் ரெட் கிராஸ் டே அதான் வந்து மே எயிட் அதுக்கப்புறம் வந்து மே லெவன் என்ன பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெக்னாலஜி டே தேசிய தொழில்நுட்ப தினம் அதான் வந்து மே லெவன் அன்னைக்கு கொண்டாடப்படுது ஸோ அதுக்கப்புறம் வந்து மே டுவெல் சர்வதேச செவிலியர்கள் தினம்னு சொல்லுவாங்க மே டுவெல் இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே ஸோ ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களுடைய பிறந்தநாள் தான் வந்து மே டுவெல் ஸோ அந்த நாள் தான் வந்து சர்வதேச செவிலியர்கள் தினமாக வந்து கொண்டாடப்படுறோம் அதான் வந்து மே டுவெல் சர்வதேச செவிலியர்கள் தினம் ஸோ அது வந்து மே ஃபிஃப்டீன் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க சர்வதேச குடும்ப தினம் ஸோ ஃபேமிலி டே அப்படி தான் இன்டர்நேஷனல் ஃபேமிலிடேன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் வந்து குடும்பத்தை ஊக்குவிக்கிறதுக்கான தினம் அது குடும்பமாக வாழ்ந்து அது ம மக்கள் தொகை பெருக்கி ஸோ ஒரு பச பாசத்தோடு இருக்குன்றக்கா வந்து அந்த நாள் கொண்டாடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மே செவன்டீன் உலக தொலைத்தொடர்பு தினம் ஸோ வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் டே இதுதான் ஸோ மே செவன்டீன் ஸோ வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் அண்டு இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டேன்னு சொல்லுவாங்க உலக தொலைத்தொடர்பு தினம் தகவல் சமூக தகவல் தினம் அப்படின்றதுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ஸோ அது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து உலக தொலைத்தொடர்பு தினம் அதுக்கப்புறம் வந்து மே டொண்ட்டி ஒன் பயங்கரவாத ஒழிப்பு தினம் ஸோ ஆன்டி டெரரிசம் டே அப்படின்னு சொல்லுவாங்க இதே எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா டெத் ஆனிவர்சரி ஆஃப் ராஜீவ் காந்தி ராஜீவ் ராஜீவ்காந்தியோட இறந்த நாள் ஸோ அவர் வந்து நைன்டீன் ஒன் அந்த ரேஞ்சில் வந்து கொல்ல நைன்டீன் நைன்டி ஒன் அந்த ரேஞ்சு கொல்லப்பட்டிருப்பாங்க எங்கன்னா வந்து ஸ்ரீபெரும்புதூரில் வந்து தற்கொலை தற்கொலைப் படையால் கொல்லப்பட்டிருப்பாரு ஸோ அந்த தான் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆன்டி டெரரிசம் டே பயங்கரவாத ஒழிப்பு தினம் அதே மாதிரி தேசிய தீவிரவாத ஒழிப்பு தினமும் வந்து தான் கொண்டாடப்படுது ரெண்டும் வந்து ஒரே நாள் தான் அதுக்கப்புறம் வந்து மே ட்வெண்ட்டி டூ என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் சொல்லுவாங்க தேசிய அந்த சாரி பல்லுயிரிமை தினம் சொல்லுவாங்க பல்லுயிர்கள் பல்லுயிர்கள் இருக்குல்ல சோ பல வகைப்பட்ட உயிரினங்கள் தாவரங்கள் அதெல்லாம் வந்து வாழக்கூடிய தினம்தான் வந்து பல்லுரிமை தினம்னு சொல்லுவாங்க மே டுவெண்ட்டி டூ ஸோ அதுக்கூட வந்து மே டுவெண்ட்டி ஃபோர் காமன்வெல்த் டே ஸோ பிரிட்டிஷ் கீழே வந்து ஒரு அது பிரிட்டிஷ் தலைமை தாங்க அந்த காமன்வெல்த்துக்கு ஸோ அதெல்லாம் வந்து எல்லா நாடுகளும் வந்து பரஸ்பரம் வந்து ஒத்துழைப்போட இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் வந்து காமன்வெல்த் டே அதுக்கு மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் புகையிலே ஒழிப்பு தினம் ஸோ வேர்ல்டு ஆன்டி டொபாக்கோ டே புகையிலைக்கு எதிரான நாள் தான் அது ஸோ மே மே மாசத்துக்கு முடிஞ்ச அடுத்து வந்து ஜூன் ஜூன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் ஜூன் ஃபைவ் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஸோ உலக சுற்றுச்சூழல் தினம் தான் வந்து கொண்டாடப்படுது ஸோ ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து ஒவ்வொரு கருப்பொருள் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஜூன் எயிட் வந்து உலக கடல் தினம் ஜூன் எயிட் இப்போ வேர்ல்டு ஓஷன் டே அன்னைக்கு தான் ஸோ அதுமாதிரி வேர்ல்டு பிரெயின் டியூமர்ஸ் டேவும் அன்றைக்கி தான் கொண்டாடப்படுது ஸோ வேர்ல்டு ஓஷன் டே உலக கடல் தினம் ஸோ சர்வதேச உலக அது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் ஸோ உலக கடல் தினம் சர்வதேச கடல் தினம் ஒரே அர்த்தம் தான் அதுக்கப்புறம் ஜூன் டுவெல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே அகெயின்ஸ்டு சைல்டு லேபர் அது குழந்தை தொழிலாளர் வரைக்கும் எதிரான ஒரு பித்தம் ஸோ ஆறு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கவங்க தான் வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அந்த பதினாலு பதினாலு வயசுக்குள்ளே ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அடிப்படை கல்வி கட்டாயம்னு சொல்லிட்டு அந்த கீழே குழந்தைங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து அவங்கள வந்து குழந்தை தொழிலாளர் பணியில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டிருக்காங்க ஸோ குழந்தை தொழிலாளர் எதிர்ப்புத்தம் ஜூன் டுவெல் ஸோ அது பார்த்திங்கன்னா ஜூன் ஃபோர்டீன் வேர்ல்டு ப்ளட் டோனர் டே உலக ரத்த தான தினம் ஸோ ரத்த தானத்தை ஊக்குவிக்கிறதுக்காக வந்து அந்த டே கொண்டாடுறாங்க என்னென்னா ஏன்னா அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆக ஆக்சிடென்ட் நிறைய பேர் வந்து ரத்தம் ரத்தம் கிடைக்காமலே நிறைய பேர் இறந்து போகிறாங்க ஸோ அதை தடுக்கிறதுக்காக வந்து பிளட் டோனர்ஸ் வந்து ஊக்குவிப்பாங்க ஸோ உலக இரத்த தான தினம் என்னைக்குன்னா ஜூன் ஃபோர்டீன் ஸோ வந்து ஜூன் டுவெண்ட்டி ஸோ உலக அகதிகள் தினம்னு சொல்லுவாங்க ஸோ வேர்ல்டு ரெஃப்யூகீஸ் டே ஒரு நாட்டில் தான் இன்னொரு நாட்டுக்கு வந்து இப்போ தப்பிச்சு வந்திருப்பாங்க அப்போ இல்லாட்டி வந்து ஒரு நாட்டில் இருந்து அந்த நாடோடைய கொடுமை தாங்காமல் வந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு முகாமாரி போட்டு அடைக்கலம் கொடுப்பாங்க ஸோ அந்த நாள் தான் வந்து உலக அகதிகள் தினம்னு சொல்லுவாங்க ஜூன் டுவெண்ட்டி ஸோ இலங்கை தமிழர்கள் இருக்காங்களா அவங்க இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு முகாமாரி கொடுத்துருக்காங்கள அதே அதே தான் வந்து அகதிகள் அப்படின்னா அது ஜூன் டுவெண்ட்டி ஒன் சொல்லுவாங்க ஜூன் டுவெண்ட்டி ஒன்னால் வட வட கோலத்தில் வந்து பகல் அதிகப்படலான்னு சொல்லுவாங்க ஸோ நார்த்து ஹெமிஸ்பியர் அந்த அந்த இதில் வந்து அதிக நேரம் வந்து சூரிய 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 ஒளிப்படம் ஸோ அதனால் அதிக நேரம் பகலாக இருக்கும் ஆக ஜூன் டுவெண்ட்டி ஒன் வந்து பகல் அதிகமல நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஜூன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ ஐநா பொது சேவை தினம் அப்படின்னு சொல்லுவாங்க யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே ஐநா பொது சபை வேற பொது சேவை வேற ஸோ ஜூன் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஐநா பொது சேவை தினம் ஸோ யூனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே இப்போனா ஜூன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ அது பார்த்து ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதற்கான எதிர்ப்பு தினம்னு சொல்லுவாங்க ஜூன் டுவெண்ட்டி த்ரீ ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆக்சுவலாக வந்து இதுக்கு ட்ரக்ஸ் இருக்குல்ல ட்ரக் அப்யூஸ் பண்ணுறதுக்கும் சரி அது இல்லிசி டிராஃபிக்கிங்னு சொல்லக்கூடிய இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கான எதிர்ப்பு தினம் ஸோ ரெண்டுக்குமே வந்து எதிரான தினம் தான் எதுனா ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்துவர்கள் எதிர்ப்பு போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்கும் எதிர்ப்பு தினம் அனைத்து தான் போதைப் பொருள் கடத்தலுக்கும் எதிர்ப்பு தினம் அனைத்து தான் இப்போனா ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டு டே வந்து இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிசி டிராஃபிக்கிங்னு சொல்லுவாங்க ஸோ ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ அது வந்து ஜூன் டுவெண்ட்டி நைன் ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து யாரோட நினைவு பண்ணா பிசி மகள் நபின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து இரண்டாவது ஐந்தான திட்டம் அந்த எக்கனாமிக் ஃபைவ் இயர் பிளான் இருக்குல்ல அதனுடைய என்னவா செயல்படுவார் அப்படின்னா ஒரு திட்டக்குழுவுடைய ஒரு முன்மாதிரியா செயல்படுவார் ஆக்சுவலாக ஸோ திட்டக்குழுக்கு ஒரு ஒரு இவருடைய மாடல் வச்சு தான் வந்து அந்த திட்டம் அந்த பிளானிங் ரெடி பண்ணுவாங்க எக்கனாமிக் செகண்ட் எக்கனாமிக் ஃபைவ் இயர் பிளான் ரெடி பண்ணுவாங்க ஸோ அவர் அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ரொம்ப அவருடைய ப அவருடைய மிகச்சிறந்த பங்களிப்புக்காக வந்து அவருடைய தினமாக கொண்டாடப்படுது தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் டுவெண்ட்டி நைன் பிசி மகள் நோபிஸ் அவருடைய பிரதமர் தான் வந்து தேசிய புள்ளியல் தினம் கொண்டாடுறது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்து வந்து ஜூலை ஸோ ஜூலை ஒன்று வந்து நேஷ்னல் டாக்டர்ஸ் டே அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஜோப் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தேசிய மருத்துவர்கள் தினம் தான் வந்து என்னை கொண்டாடப்படுதுன்னா ஜூலை ஒன்று கொண்டாடப்படுது அதுக்கப்புறம் வந்து ஜூலை டூ ஸோ ஜூலை லெவன் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தினம் ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் டேன்னு சொல்லுவாங்க ஸோ அதுலேருந்து அப்படியே வந்து நீங்கள் பிப்ரவரி அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா உங்கள் நான் நிறைய சொல்லியிருந்திருப்பேன் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம்னு சொல்லுவாங்க ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் டே அப்படின்றது வேற அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜூ ஜூலை பதினொன்று கொண்டாடக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க உலக மக்கள் தொகை தினம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ பிப்ரவரி நைன் அதான் வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை மாசம் எட்டு ஏழு 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 மாதம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆறு மாசம் டிஃப்ரென்ஸ் ஸோ ஆறு மாசம் கழிச்சு என்ன கொண்டாடுறாங்க அஞ்சு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மாசம் கழிச்சு என்ன கொண்டாடுறாங்கன்னா தேசிய உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடுறாங்க ஸோ பிப்ரவரி நைன் வந்து தேசிய மக்கள் கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு தொகை தினம் ஆனா ஜூலை லெவன் வந்து உலக மக்கள் தொகை தினம் ஸோ மக்கள் தொகை பாப்புலேஷன் டே ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஜூலை லெவன் வந்து வேற பிப்ரவரி நைன் வேறு பிப்ரவரி நைன் நேஷனல் லெவலில் அதுவும் வந்து சென்சஸ் இது வந்து மக்கள் தொகை பாப்புலேஷன் ஸோ ரெண்டு வித்தியாசம் இருக்குது அது நல்லா பார்த்துக்குங்க அடுத்து வந்து ஜூலை ஃபிஃப்டீன் ஸோ கல்வி வளர்ச்சி தினமாக வந்து கொண்டாடுறோம் இது யாருடைய பிறந்தனாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ காமராஜருடைய தான் வந்து ஜூலை ஃபிஃப்டீன் அவருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி தினமாக வந்து கொண்டாடுறோம் அடுத்து வந்து ஜூலை எயிட்டீன் ஜூலை எயிட்டீன் பார்த்தீங்கன்னா நெல்சன் வண்டியலா தினம் ஸோ தென்னாப்பிரிக்காவுடைய அதிபராக இருந்திருப்பார் முதல் கற்பின தலைவராக தென்னாப்பிரிக்கா முதல் கற்பின தலைவராக சொல்லியிருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட காந்தியார் கொள்கைகள் ஃபாலோ பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து வன்முறையில் இறங்கி இறங்கி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஜெயிலில் அடிச்சிருப்பாங்க ஸோ இருபத்தி வருஷம் ஜெயிலில் வந்து நைன்டீன் அந்த சம்திங்கில் தான் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இவர் இவரை வந்து ஜெயிலில் விட்டு வெளிவடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து தென்னாப்பிரிக்காவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு ஸோ நெல்சன் மண்டலத்தில் ஜூலை எயிட்டீன் ஸோ இதே ஜூலை எயிட்டீன் வந்து இன்னும் நாள் கொண்டாடப்படுது ரீசெண்டாக அழிச்சிருப்பாங்க என்னன்னா தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் சொல்லி சொல்லியிருப்பாங்க தமிழ்நாடு நாள் ரீசெண்டாக அறிவிச்சிருப்பாங்க ஸோ ஜூலை எயிட்டீன் அதுக்கப்புறம் ஜூலை டுவெண்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா சர்வதேச புலிகள் தினம் ஸோ இன்டர்நேஷ்னல் டைகர்ஸ் டே ஸோ இந்தியா வந்து புலிகள் புலிகள் வந்து நைன்டீன் வந்து தேசிய தினமாக அறிவிச்சிருப்பாங்க ஸோ நைன்டீன் அந்த ரேஞ்சுக்கு அப்புறத்தில் வந்து புலி வந்து இந்தியாவோட தேசிய விலங்காக மாறி இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் மூணு வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட டே அதுதான் வந்து ஆகஸ்ட் த்ரீ ஸோ ஆகஸ்ட்டு சிக்ஸு ஆகஸ்ட் நைன் பார்த்தீங்கன்னா ஹீரோசிம்மா நாகசாகி உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கோம் ஜப்பான் மேலே அமெரிக்கா வந்து சின்ன பையன் பெரிய பையன் சொல்லுவாங்க லிட்டில் பாய் அண்டு பிக் பா பிக் பாய்னு சொல்லுவாங்க அந்த அணுகுண்டு வீசினதான் தான் வந்து ஹிரோஷிமா தினம் நாகா நாகசாகி தினம் ஸோ இரண்டாம் வேர்ல்டு வாரில் ஜப்பான் சரணடையாக மறந்துருக்கும் சரணை வகிக்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹிரோஷிமா அப்படின்ற இடத்துல ஒரு அணுகுண்டு வீசியிருப்பாங்க ஸோ அப்பையும் வந்து சரணடையை யோசிச்சிருப்பாங்க திரும்ப வந்து டூ டேஸ் கழிச்சு நாகசாகி ஸோ அது அன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அணுகுண்டு வீசியிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த நாளும் அனுகுண்ட பயன்படுத்தக்கூடாது மற்ற நாடுகள் போடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டிருப்பாங்க ஐநா சபையில் வந்து திருமணம் கொண்டு வந்துருப்பாங்க ஸோ அந்த அதுல வந்து ஸோ இது நினைவாக வந்து ஹிரோஷிமா தினம் நாகாசாகி தினம் அப்படின்றது வந்து கொண்டாடப்படுது ஆகஸ்ட் நைன் ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட் டுவெல் ஸோ விக்ரம் சாராபாய் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க ஸோ இஸ்ரோ இஸ்ரோ வந்து இவர் தான் வந்து அமைச்சிருப்பார் ஆக்சுவலாக ஸோ இந்தியா இந்திய கவர்மெண்ட்டோடைய அனுமதியோட இஸ்ரோவோட இஸ்ரோ வந்து இவர் தான் வந்து முதல் முறை அமைச்சிருந்திருப்பார் ஸோ விக்ரம் சாலாபாய் இவர் மிகச்சிறந்த இந்திய விண்வெளியுடைய தலைமை விஞ்ஞானி ஸோ இவர் இவர் இவரோடு சேர்ந்து இன்னொரு ஒருத்தர் ஒர்க் பண்ணார் அவர் யார்னா நம்மளுடைய அப்துல் கலாம் ஸோ அவங்க அவங்களும் வந்து இவரோட தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ இஸ்ரோவில் வந்து ஒர்க் பண்ணி அக்னி ஃபைவ் அக்னி அக்னி பிருத்திவின்னு சொல்லி ஏவுகணை தேவைக்கூடிய மிசைல் ப்ரோக்ராம் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் மிசைல் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க அதில் வந்து தலைவராக இருந்திருப்பார் யாருன்னா அப்துல் கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்குமே ஸோ அதனால தான் வந்து மிசைல் மேன் ஏவுகணை மனிதர்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்படினா ஆகஸ்ட் டுவெல் அன்னைக்கு ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட் டுவெல் அன்னைக்கு என்னென்னா வேர்ல்டு எலிஃபென்ட்ஸ் டே அன்னைக்கு தான் இன்டர்நேஷ்னல் யூத் டே ஸோ தேசிய யூத் டே இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்பேன் ஜனவரி டுவெல் ஓகேங்களா ஸோ பர்த்டே ஆஃப் சுவாமி விவேகானந்தான்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அது எத்தனை மாதம்ங்க பார்த்தா கிட்டத்தட்ட அது ஒன்றாவது மாதம் எட்டாவது மாதம் ஏழு மாதம் கழிச்சு ஸோ ஜனவரி டுவெல்னா நேஷ்னல் யூத் டே ஆகஸ்ட் டுவெல்னா மூணு இருக்குது விக்ரம் சராபாயோடைய பிறந்தநாள் அதே மாதிரி வந்து உலக யானைகள் தினம் சர்வதேச இளைஞர் தினம் இன்டர்நேஷனல் யூத் டே அதான் ஆகஸ்ட் டுவெல் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் நம்மளுடைய இது சொல்ல இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ ஆகஸ்ட் ஃபோர்டின் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து இந்தியாவுக்கு சுதந்திர தினம் கொடுத்துருப்பாங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே ஸோ இது யாரோடதுன்னா நம்மளுடைய ஹாக்கி இருக்குல்ல ஹாக்கியோடைய ஹாக்கியில் வந்து மிகச்சிறந்த பேர் பெற்றிருப்பார் அவர் தயான் சந்த்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய பிறந்தநாள் தான் வந்து தேசிய விளையாட்டு தினமாக வந்து கொண்டாடுறோம் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே ஸோ தயான்சந்தோடைய பிறந்தநாள்